திருத்தணி பக்கத்துல திருமணமான 7 மாதங்கள்லயே பெண் ஒருத்தங்க மர்மமான முறையில உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. அந்த பெண் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்காங்க, இத மாமியாரும் கணவருடைய தங்கையும் மறைக்கிறாங்க அப்படின்னு உயிரிழந்த பெண்ணுடைய உறவினர்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாழவீடு பகுதியை சேர்ந்தவர் பிரசாத். இவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுக்காவுக்கு உட்பட்ட ஆவதம் பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி அப்படின்ற பெண்ணுக்கும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. பிரசாத்துக்கு ஏற்கனவே திருமணமாகி முறைப்படி விவாகரத்தான நிலையில, அதே போல கலைச்செல்விக்கும் திருமணமாகி விவாகரத்தானதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு 7 மாதங்கள் ஒன்னா தாழவீடு கிராமத்துல வசிச்சுட்டு வந்ததாகவும் கூறப்படுது. பிரசாத்துக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில அவரை கலைச்செல்வி தான் பார்த்துட்டு வந்திருக்காங்களாம். இந்த நிலையில தான் திடீர்னு பிரசாத்துடைய அம்மாவான கலைச்செல்வியுடைய மாமியார் மற்றும் பிரசாத்துடைய தங்கை ரெண்டு பேரும் 108 ஆம்புலன்ஸை தொடர்பு கொண்டு கலைச்செல்விக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்களாம். அப்போ 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அங்க வந்து கலைச்செல்வியை சோதனை செஞ்சு பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு இவங்களை ஏற்க மறுத்துட்டாங்களாம். அதை தொடர்ந்து இது சம்பந்தமான தகவல் போலீசாருக்கும் வருவாய் கோட்டாட்சியருக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. போலீசார் விரைந்து வந்து கலைச்செல்வியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா வருவாய் கோட்டாட்சியர் தீபா அவர்கள் திருத்தணி அரசு மருத்துவமனையில இது சம்பந்தமா விசாரணை மேற்கொண்டிருக்காங்களா. இந்த நிலையில தான் கலைச்செல்வியுடைய உறவினர்கள் கலைச்செல்வி விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துட்டாங்க, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல, இத அவங்களுடைய மாமியாரும் கணவருடைய தங்கையும் மறைக்கிறாங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தாழவே பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கோவை மாவட்டத்துல தொடர்ச்சியா மழை பெஞ்ச நிலையில ஒரு இரவிலேயே அதிகப்படியான மழை பெஞ்சதால கணுவாய் பகுதியில தரைப்பாலம் பாத்தீங்கன்னா வெள்ளத்தால சூழ்ந்திருக்கு. இதனால அந்த வழியா பொதுமக்கள் போக முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பாக்கலாம். கோவை மாவட்டம் முழுக்கவே தொடர்ச்சியா கனமழை பெஞ்சிட்டு வருது. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கணுவாய், தடாகம், சோமையனூர், பன்னிமடை, நஞ்சுண்டபுரம், பொன்னுத்தம்மன் கோயில், இப்படி இந்த பகுதிகளில் தொடர்ச்சியா கனமழை பெஞ்ச நிலையில இரவு முழுக்க விடாம மழை பெஞ்சதா சொல்லப்படுது. இதனால நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கா. அந்த வகையில கணுவாயிலிருந்து பன்னிமடை நோக்கி போகக்கூடிய சாலையில ஒரு தரைப்பாலம் இருக்கு. அந்த தரைப்பாலத்துல வெள்ளம் சூழ்ந்திருக்கு. அந்த தரை பாலத்துல வெள்ளம் ஆர்ப்பரிச்சுட்டு ஓடுது. இதனால அந்த வழியா வாகன ஓட்டிகள் போக முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த வழியா பொது போக்குவரத்து இல்ல அப்படின்னாலுமே பொதுமக்கள் அவங்களுடைய வாகனங்களை இயக்கிட்டு வராங்க. அப்படி இந்த வழியா கணுவாயில இருந்து பன்னிமடை, நஞ்சுண்டபுரம் பகுதிகளுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்கா.